my channel. Welcome to Haripragash Vlogs. I'm Haripragash. This garden video is China traditional garden. So, that's a balance video. So, I'm going to show you bamboo garden. I'm a boonsai garden, rock garden. There's a moon garden. So, fish pond. Fish pond. Fish pond. I'm going to garden video. So, intro. Welcome to my channel. Thanks for watching. So guys, this is a bonsai garden entrance. So we are going to see a bonsai garden. So bonsai, we know a tree is very old. So that is bonsai. It is very small. It is years old. So that is a garden. So that is the entrance. So entrance is bonsai. So guys, enter here. This is a bonsai garden. Now we the river's lake. So this is a bonsai garden. But maramalam pata appadi onnu theriyala theriyala ana irukku ulanga mention panniranga ellathum tag la ana chinese tag panniranga andha maram vandu avasam irukku kuni serum kuda chinese mattum dhaan irukku maybe translate ana panni padu solranga evlo varsham irukku I have a little bit of a tree. இதே போன்சை ட்ரீனா எல்லாமே நம்ம பாத்துக்கிற சின்ன சின்ன ட்ரீயா இருக்கு பாப்போம் தொட்டில பாத்தப்போ இது கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரீயா இருக்குது சோ ஃபோர்ன் ஒரு 5 ட்ரீயா 6 ட்ரீயா மட்டும் தான் இருக்குது அது பெரிய விஷயம் தான் 5 ட்ரீயா 6 ட்ரீயா இருக்குது சின்ன சின்ன பேய் போல ஒன்னு மூங்கில சொல்றாங்க I am going to go to the leaf. Super.
ரொம்ப அழகா வசிக்கிறாரு. பட் எனக்கு சைனீஸ் தெரியாது, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சூப்பர் வசிக்கிறார், சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு சிசிட்டு தேங்க்யூன்னு தெரியாது, அப்படியே தெரியும். சூப்பர் சூப்பர் கே 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 ஓகே. திரும்பி வாசிக்க ஆரம்பிச்சாங்க, செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க, டான்ஸே இல்லை. எனக்கு ஃப்ளூட் வாசிக்க ரொம்ப 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 பிடிக்கும். நான் ஃப்ளூட் மியூசிக் ரொம்ப கேட்பேன். பட் அவர் ஏஜ் என்னன்னு கேட்டால் 85, அவர் ஏஜுக்கு சான்ஸே இல்லைங்க. இவ்வளோ தம் கட்டி அந்த ஆக்சிஜன் எடுத்து பண்ணுறாருனா பெரிய விஷயம். என்னோடய ரிவியூ ஃபுல்லாமே நான் அவரோட மியூசிக் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன், சான்ஸே இல்லை. வாசிச்சிருக்காது ஆக்சுவலாக நான் நேற்று சவுண்ட் நான் கேட்டேன், நேற்று வீடியோ பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சவுண்டு கேட்டேன் முன்னாடி உள்ள வீடியோவில். பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல, பட் நீங்கள் வந்து பார்த்தபோது தெரியுது சான்ஸே இல்லை மனு தள்ளுறாரு. இங்கே பெரிய சைனாவில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க வந்து டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ப்ராக்டிஸ் மீன்ஸ் நான் எதை சொல்லலை, எவ்வளோ வயசானாலும் அவங்க ஃபுட்டும் சரி, அவங்க டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு அவ்வளோ தூரம் நடக்கிறாங்களா, அதுலேயும் அவங்க நல்ல ஸ்ட்ரென்த்து. 85 ஒரு தாத்தா அவ்வளோ ஒரு ஆக்சிஜன் எடுத்து வாசிக்கிறாருங்கிறது அன்பிலீவில் என்னால் முடிய முடியாது. மிஞ்சி இவ்வளோ 4 ஸ்டெப்பில் 5 ஸ்டெப்பு மாடிப்படி நடந்தாவே எனக்கு மூச்சு அப்படி வாங்குது. 85 ஒரு ஃப்ரூட் எடுத்து அவ்வளோ பெரிய ஃப்ரூட் அதுவும் அதை எடுத்து அவ்வளோ ஆக்சிஜனை உள்ளது கொண்டது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸாக அந்த ஃப்ரூட் வாசிக்கும் போது தெரியும். அந்த டோன் வந்து அவர் ஆக்சிஜன் வந்து சப்ளை கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளோ இது கொடுக்குறாருன்னா ராக்கள் தான் சமையல் சேர்ந்து வாசிட்டே இருக்கிறாரு. காய்ஸ், நம்ம அடுத்து போகிறது வந்து ராக் கார்டன். ஆக்சுவலாக இது பெரிய ஏரியா, என்னோடய வீடியோ பார்த்ததுமே தெரியும். இது ரொம்ப 30 கிலோமீட்டர் சரௌண்டிங், அதில் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ராக் கார்டன் போட்டுருங்க, அது என்ன இருக்குங்கிறது நான் இப்போ தான் பார்க்க போகிறேன், பார்ப்போம். ஸோ ராக் கார்டன் ரிவர் பக்கத்தில் வந்துருச்சு, இதுதான் ராக் கார்டன். ஏதோ ஒரு 4 கல் மட்டும் வச்சுருக்காங்க, பட் அது எதுக்கு ட்ரெடிஷ்னலாக என்னன்னு தெரியல, அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கல்லில் அப்படி தான் இருக்குது, கல்லில் சென்டரில் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 1-2-5 கல் இருக்குது, இதுதான் ராக் கார்டன் சொல்கிறாங்க. அது என்ன தெரியல, பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஊஃபு காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காரு. நம்ம எக்ஸசைஸ் ஆனால் சைனீஸ் அடிச்சுக்க முடியல, டெய்லியும் காலையில் வயசானவங்க தான் அவ்வளோ பேரும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, கத்தி சண்டை எல்லாமே பண்ணுறாங்க. செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறது. ஸோ இதாங்க ராக் கார்டன். இன்றைக்கி வந்து போன்சாய் கார்டனும் அவ்வளோவா எனக்கு ரொம்ப பிடிக்கல, பிடிக்கல மீன்ஸ் ஒரு 4 செடி தான் இருந்தது, அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல. ராக் கார்டன் அப்படி தான் இருக்குது, அவர் எக்ஸைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ராக் கார்டனும் அப்படி தான் இருந்துச்சு, பட் அவரோட ஃப்ளூட்டு இன்றைக்கி செம ஹைலைட்டாக இருக்குது எனக்கு. 20 எக்ஸைஸ் பண்ணியிருக்காரு, நான் அப்படியே பேசிட்டே ரிவர்ஸ் சைடு வந்துட்டேன். ஹூஃபுவா ரிவர் தான் சைனாவோட மெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். இது போலீஸோட போட்டு. ஆக்சுவலாக இந்த கார்டனில் எந்த எஜ்ஜுக்கு போனாலும் அவங்க வாசிக்கிற சான்ஸே இல்லை, வீடியோ எடுக்கிற முடியும் இல்லை, அவர் வாசிக்கிற முடியும் கேட்டுக்கிற கூட இருக்குது. ஆக்சுவலாக இந்த கார்டனோட எந்த மூலைக்கு போனாலும் அவர் வாசிக்கிற சவுண்ட் தான் கேட்குது, வாய்ப்பே இல்லை. அவ்வளோ சான்ஸ்லாம் வச்சுக்கிறது, இப்போ உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. டைம் வேறு ஆச்சு,
அப்பா மனுஷன் அப்படி தான் வசிக்கிறாரு. ஃப்ளூட் அந்த மியூசிக் பிடிச்சவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. எனக்கு ஃப்ளூட் வாசிக்கிறதும் வயலின் வாசிக்கிறதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப மெலோடிஸ், அதில் வந்து வாய்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப ஹிட்டான அந்த பாட்டெல்லாம் பாருங்களேன், கண்டிப்பாக அந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மனுஷன் தாறு மாறு. ஆஹா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிச்சதாக தெரியும் அதில் நான் சொல்கிற ஒரு எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வாசிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு ஃபிஷ் பாண்டு. நான் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ண தேவையில்ல, அவர் பாடுறது லைவாகவே இருக்கு. இது ஒரு ஃபிஷ் பாண்டு இந்த சைடு உள்ளது. சார் இது நீங்கள் கார்டன் இதெல்லாம் வீடியோ முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் காப்பி அந்த பேம்பூஸ் கடை தான் இருந்தும் பெருசாக எனக்கு தெரியல. அந்த ஸ்டோன் கடனு இது காமிச்சிருக்கேன், போன்சாய் கடை தான். இது வந்து ஃபிஷ் பாண்டு, கலர் ஃபிஷ் வளர்க்குறாங்க. ஸோ இது அந்தளவுக்கு தெளிவாக தெரியலான்னு தெரியல. நிறைய ஒரு செம்மையாக வாசிக்கிறது வாய்ப்பே இல்லை. நான் அப்படியே டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், டீ கடை ஓப்பன் பண்ணி ஒரு டீ சாப்பிட்டுருக்கலாம். டீ சாப்பிட்டுட்டே இருந்த ஆம்பியன்ஸுக்கும் அவர் பாடுற மியூசிக்கும் வாய்ப்பே இல்லை. டீ ஷாப்பு நல்லா உட்ல செஞ்ச ஒரு டீ ஷாப்பு, நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சேரு. ஸோ பின்னாடி அவர் வாசிக்கிறது தரம் வேறு லெவல். நம்மளே டீ சாப்பிட்டதுனால இப்போ இது சுடுதண்ணி இருக்குது. ஸோ சுடுதண்ணி குடிச்சுக்கிட்டே கேட்போம் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம். இங்கே லைஃப்பில் பெரிய பெரிய விஷயம்லாம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குறதுங்க. சப்போஸ் இதே சொல்கிறேன், ஒரு 100-200 ரூபாய் கையில் காசு வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஹாப்பி. அது ஒரு 2 நிமிஷம் கொடுக்காது. இந்த மியூசிக் கேட்கும்போது சான்ஸே இல்லை, அப்படியே அவ்வளோ ஒரு ஃப்ரெல்ட்டாக இருக்குது மைண்டு. அவ்வளோ அழகாக வாசிக்கிட்டார் அவர். அட்லீஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிக்க கற்றுக்கணும் லைஃப்பில். நானும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், பட் கற்றுக்க முடியல. ஏதாச்சும் ஒரு கற்றுக்கணும். அதுவும் ஃப்ளூட்லாம் கண்டிப்பாக ரொம்ப ஆசை. அவ்வளோ அழகாக வாசிக்கிறார், பின்னாடியே மனுஷன் வாசிச்சிருக்கிறார். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கலாம் அந்த லாகை. ஸோ கார்டன் வீடியோ நல்லா இருந்துச்சு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.